எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான். இங்க வர்றான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னறான். உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம், நான் உங்கள் விஷ்ணு. இன்றைக்கு ஈரோடு களம் யாருக்கானது, கைப்பற்ற போவது யார் என்ற தலைப்புல சில விடயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அதற்காக நம்மோட இணைந்திருப்பவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சஞ்சய் கரிகாலன் அவர்கள். அண்ணா வணக்கம். தான் வணக்கம். வணக்கம். ஆனா ஈரோடு தேர்தல் களம் யாருக்கானதுண்ணா? உங்களுடைய பார்வையில நீங்க நாம் தமிழர் கட்சியில மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இருக்கீங்க, அங்க தீவிரமா அண்ணன் சீமான் அவர்களோட சேர்ந்து களம் பண்ணி செஞ்சீங்க. ஈரோடு உண்மையில ஈரோடு தேர்தல் களம் யார் கைப்பற்ற போகுது? ஈரோடு தேர்தல் களம் என்பது ஒரு தூய ஜனநாயக சக்திகளுக்கும் பணநாயகத்தை மட்டுமே நம்பி நிற்கிற திராவிட திருவாளர்களுக்கும் எதிரான ஒரு போர். அந்த போர்ல அந்த களம் வந்து சமநிலையோட இல்லை. இருந்தாலும் தமிழ் தேசிய சக்திகள் மிகப்பெரிய அளவுல தன்னுடைய உழைப்பை கொட்டியிருக்காங்க அண்ணன் சீமான் தலைமையில. வரலாற்றுல இது மாதிரி ஒரு தேர்தல் களம் அமைஞ்சதே இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் பொருளாதாரம் இல்லாத எளிய மக்கள் தன்னுடைய சொந்த காசை போட்டு செய்கிறாங்க, இன்னொரு பக்கம் டன்னு டன்னா பணத்தை திருடி வச்சுக்கிட்டு ஒரு கார்பரேட் நிறுவன மனத்தோரணையில பல்லாயிரக்கணக்கான பணங்களை அள்ளி எறியுது திராவிட முன்னேற்ற கழகம். இந்த களம் என்பது ஒரு ஒரு எப்படி கேட்டீங்கன்னா, ஒரு தமிழ் தேசிய சக்திகளுக்கும் திராவிடத்திற்குமான ஒரு போராட்டம். இந்த களத்தை நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த அளவுக்கு களம் சமநிலையில் இல்லாது இருந்தாலும் அவர்கள் கோற்றும் கோழி பிரியாணியோடும் களத்தில் நிற்கிறாங்க. ஆனால் தமிழ் தேசிய சக்திகள் அண்ணன் சீமான் தலைமையில் ஒரு சிறந்த தத்துவத்தை முன் வச்சு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. உறுதியாக என்னுடைய பார்வையில்ங்கிறது, அங்கே ஒரு மௌன புரட்சி நடக்குது மக்கள்கிட்ட. அவங்க மக்கள் யாரு கூட்டாலும் போறாங்க வர்றாங்க, ஆனா அண்ணன் சீமான் வரும்போது கொண்டாடுறாங்க, ஆராதிக்கிறாங்க, அண்ணனை வரவேற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அங்க ஒரு மௌன புரட்சி நடக்குது. ஒரு மாபெரும் மாற்றத்திற்கான விதையாக ஈரோடு கிழக்கு இருக்கும். அந்த இடத்திலே விவசாயி வெல்றதுக்கான வாய்ப்புகள் கால சூழலும் சரியா இருக்கு. உறுதியா நாம் தமிழர் கட்சி அந்த களத்தில் வெல்லும். ஏன்னா ஒரு தலை சிறந்த வேட்பாளரை அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. மற்ற கட்சியில எல்லாம் மக்களின் வலி உணர்ந்த வேட்பாளர் யாரும் கிடையாது. நல்ல செல்வந்தர்கள், பணக்கார விட்டு நிலச்சுவான்றார்கள், அவங்க தான் களத்துல நிக்கிறாங்க. ஆனா அண்ணன் சீமான் நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் ஒரு எளிய பின்னணி கொண்டவங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு மௌன புரட்சி நடக்குது. உறுதியா இது என்னுடைய சொல்றீங்க. ஆனா நாம் தமிழர் கட்சிக்காரர்களுக்கு வந்து மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரியான காரணங்கள் எல்லாம் வருது. அண்ணன் சீமான் அவர்கள் அருந்ததி சமூக மக்கள் பற்றி பேசுறதை வச்சு மிகப்பெரிய ஒரு வெடிப்பை ஏற்பட்டிருக்கு. இல்ல 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 இல்ல, அது அது வந்துட்டுங்க ஒரு தவறான கற்பிதம், தவறான வதந்தி. அது தவறானது கூட இல்ல, வெற்று வதந்தி. அது வேண்டுமென்றே, அதாவது அண்ணன் சீமானுடைய நாம் தமிழர் கட்சி வலிமை பெறுகிறது, அந்த கட்சி உறுதியாக வென்றுவிடும் என்பதை பார்த்து பயந்த திராவிட திருவாளர்களும் அவர்களுக்கு அவர்களுக்கு கீழே இருக்கிற உளவுத்துறையும் அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்குது. வெற்றியை தொடும் இடத்தில் நாம் தமிழர் கட்சி வந்துருச்சு. உறுதியா இந்த தேர்தல் களம் உங்களுக்கானது இல்லைங்கிறத தமிழ்நாடு உளவுத்துறை வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லியிருக்கு. உடனே ஐயா முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரை எல்லாம் கூட்டி பயத்துலதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 32-36 வார்டு உள்ள இடத்துல கிட்டத்தட்ட 30 அமைச்சர்களுக்கு மேல ஒரு மாதமாக அங்கேயே தங்கி வேலை செய்கிறார்கள். அப்படி செஞ்சாலும் மக்கள் வந்து இந்த இந்த அரசின் மேல இருக்கிற அதிருப்தியின் காரணமா நாம் தமிழர் பக்கம் திரும்பிடுவாங்கிறதை உணர்ந்து வேணும்னே இந்த அருந்ததியர்கள் அண்ணன் சீமான் பேசியதாக தன்னுடைய ஒற்றுமைகளை வைத்துக் கொண்டு அருந்ததிய சமூக மக்கள் அண்ணன் சீமானுக்கு எதிரானவர்களே இல்லை. அருந்ததிய சமூக மக்கள் தங்களுடைய வழியை உணர்ந்த தலைவன் சீமான் தான் என்பதை அந்த பகுதி மக்கள் பேசுகிறார்கள். இவங்க வெளியிலேருந்து ஆட்களை கொண்டாந்து இறக்கி வச்சு அருந்ததிய சமூக மக்கள்ங்கிற போர்வையில அண்ணனுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த பகுதியில அந்த வட்டாரத்துல அந்த வார்டுல நாம் தமிழர் கட்சி தான் அதிக வாக்குகளை பெறும். நீங்க நீங்க குறிச்சு வச்சீங்க, இது நடக்கும். மகிழ்ச்சி. உங்க நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லாம் எப்படி நடந்துச்சு?
ஏன்னா அங்க அடிதடி சண்டைலாம் பார்க்க முடியுது, கல்லை விட்டு இருந்து மண்டையெல்லாம் உடைச்சிருக்காங்க தீர்ப்புக்காரங்க. இது உண்மையிலேயே நாம் சொன்ன கட்சிக்காரங்க பிரச்சனை இழுக்கிறாங்களா, வாழ்க்கை போய்ட்டு கொடுக்குற மாதிரி நாம் சொன்ன கட்சிக்காரங்களா பிரச்சனை இழுக்கிறாங்களா, பிரச்சனை உண்டாக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி என ஒரு கருத்துருவாக்கமும் இங்க பார்க்க முடியல. அதான் நாம் சொன்ன கட்சிக்காரங்களுக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுது. உண்மையிலேயே இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவதற்கான காரணம் என்ன, நாம் சொன்ன அடிப்பட்ட நாம் சொன்ன கட்சிக்காரங்க இப்ப என்ன எந்த நிலவில் இருக்காங்க, இதெல்லாம் இதுக்கெல்லாம் யார பதில் சொல்லுவாங்க? முதல்ல இதுக்கெல்லாம் அரசுதான் பதில் சொல்லணும், அரசுதான் காரணம். நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் மீது திட்டமிட்டு வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு 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 கொடூர தாக்குதலை நடத்தி எங்களுடைய மன உறுதியை குலைத்து விடலாம் என்று காவல்துறையை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஒருபோதும் முடியாது, ஒருபோதும் முடியாது. சீமானுடைய தம்பிகளை அச்சுறுத்தி அடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா 13 ஆண்டு காலம் தியாக வாழ்வை வாழ்பவர்கள் சீமானின் தம்பிகள், நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள். அவர்களுக்கு தெரியும் தங்கள் உயரம் என்ன, நாம யாரு, நம்மளால என்ன சாத்தியமாகும், இந்த களம் எப்படி இருக்குங்கிறதை எங்கள் அண்ணன் எங்களுக்கு தெளிவா பயிற்றுவிச்சுதான் அழைச்சிட்டு போறாரு. இது சொர்க்கத்துக்கு போகும் பாதை இல்ல, பாதை கடினமாக இருந்தாலும் இந்த பூமியையே சொர்க்கமாக மாற்றுகிற பாதை நாம் தமிழரின் பாதை. அண்ணன் சீமான் தலைமையில் முன்னெடுக்கிற இந்த பயணம்ங்கிறத எங்களுக்கு சொல்லி கொடுத்து எங்களை நெஞ்சுறுதி கொண்ட ஒரு 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 போர் வீரர்களாக உருவாக்கி வச்சிருக்கிறார். அவன் 1000 பேர் களத்துல நின்னாலும் 5 பேர் நாம் தமிழர் தம்பி எதிர்த்து நிற்பான், சீமானின் தம்பி எதிர்த்து நிற்பான், களத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். இவங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இத்தனை ஆண்டு காலம் மாற்று மாற்றுன்னு வந்தவங்க எல்லாம் ஏமாற்றா போய் ஒதுங்கிட்டாங்க, சீமான் மட்டும்தான் இந்த திராவிட திரிபுவாதிகளால் வீழ்த்த முடியாத தலைவனாக உலகத் தமிழரின் ஒற்றை நம்பிக்கையாக அண்ணன் சீமான் மட்டும்தான் இருக்கிறாரு. அதை உணர்ந்து கொண்டு இவங்க என்ன பண்றாங்க, எப்படியாச்சும் இங்க இருக்கிற பிறமொழி சமூக மக்களிடத்திலே அண்ணன் சீமானை எதிரியாக காட்ட வேண்டும். அவர் வந்து வந்தேரின்னு சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு அதெல்லாம் எந்த இடத்திலும் அண்ணன் சீமான் பிறமொழியாளர்களை தவறாக மதிப்பவர் இல்லை. அவருக்கு நன்றாக தெரியும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து அழைத்து கொண்டு போய் தமிழ் தேசிய விடுதலையை பெற வேண்டும் என்பது அண்ணனுக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி ஒரு உயிர்மை நேயம் போற்றுகிற கட்சி, அதிலும் அண்ணன் சீமான் அவர்கள் ஆக சிறந்த மானுட நேயவாதி. இந்த நூற்றாண்டில் இப்பேற்பட்ட தலைவன் இந்த தமிழ்நாட்டில் பிறந்ததே இல்லை. மற்றவெல்லாம் எந்த ரத்தம் கீழே சிந்தினாலும் அது நம்ம ரத்தம்னு நினைக்கிற தலைவன் தான் அண்ணன் சீமான் அவர்கள். அவர்கள் ஒருபோதும் அருந்ததிய சமூக மக்களுக்கு எதிராக இருந்ததில்லை, இருக்க மாட்டார்கள். எனக்கு என்னுடைய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய என்னுடைய சொந்தங்களான அருந்ததிய மக்கள் இந்த களத்திலே அண்ணன் சீமானோடு தான் நிற்பார்கள், நாங்கள் அவரோடு தான் நிற்போம். ஏன்னு கேட்டீங்கன்னா மனித மலக்குழிகளுக்குள்ள நாங்க உளுந்து சாவுறோம். அதுக்கெல்லாம் காரணமே இந்த திமுக அதிமுக தான். இவன் தான் எங்களை 50 வருஷம் தான் எங்களை வந்துட்டு இன்னும் நகரத்தை தூய்மை செய்கிற அடிநிலை தொழிலாளிகளாகவே எங்களை வச்சு எங்கள் சமூக மக்களை கொல்லுறான். எங்கள் சமூகத்தின் தலைவர்களாக தங்களை பிரகடனப்படுத்தி கொண்டிருக்கிற ஐயா சுப்பாராவ் அவர்களும் அண்ணன் மகேஷ் அவர்களும் இந்த திராவிட ஒட்டுமை கட்சிகள் போடுகிற ஏதாவது ஒன்றுக்காக பெற்றுக்கொண்டு எங்கள் மக்களை தமிழ் சமூகத்திற்கு எதிராக கொம்பு செய்வுகிற வேலையை பொறுப்பில்லாமல் செய்கிறார்கள். பொறுப்பில்லாம நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணன் சீமானுக்கு எதிராக கொம்பு செய்வதுங்கிறது அருந்ததிய சமூக மக்களை ஏவி விடுவது என்பது தமிழ் சமூகத்தை எதிர்ப்பதற்கு சமமானது. இது எவ்வளவு பெரிய பேராபத்தில் கொண்டு போய் விடும் என் மக்களை, அதை நான் உணர்ந்து நிக்கிறேன். எங்க அண்ணன் சீமானோட எங்கள் அண்ணன் சீமானை எதிர்ப்பது என்பது தனிப்பட்ட சீமானை எதிர்ப்பதல்ல, அவர் ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரு பெருமைக்குரிய குறியீடு தமிழ்நாட்டுல அவர்தான். அவருக்கு எதிராக எங்களுடைய எளிய மக்களை கொண்டு போய் நிறுத்தி ரத்தம் குடிக்க ரத்தம் குடிக்கிற வேலையை திராவிடத்திற்காக அடியால் வேலை செய்கிற வேலையை ஐயா சுப்பாராவ் அவர்களும் அண்ணன் மகேஷ் அவர்களும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சரியான போக்கு அல்ல. இதை அருந்ததிய மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நான் களத்துல நின்னவன், அந்த தெருவுக்குள்ள போய் நான் சொந்தக்காரங்கெல்லாம் பேசினேன். அவங்க எல்லாம் சொல்றாங்க, தம்பி இவங்க நாடகம்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க தைரியமா போங்க. அன்னைக்கு அந்த தெருவுல பிரச்சனை பண்ணது உள்ளூர்காரவங்க கிடையாது,
திமுக அடியாளங்களை கொண்டாந்து வச்சு பண்ணியிருக்கிறாங்க. நம்ம நான் எங்களுக்கு தெரியும் சீமான் எங்களுக்காக வேண்டி என்னென்ன பேசுகிறார். தேனியில நாங்க போராடினப்ப எங்க மக்களுக்காக களத்துல நின்னவர் அவரு. திருவண்ணாமலையில விரகனூர்ல நாங்கள் தாக்கப்பட்டப்ப எங்களுக்காக அறிக்கை கொடுத்து போராட்ட களத்திற்கு வந்தது நாம் தமிழர் கட்சி. கோயம்புத்தூர்ல தீண்டாமை சுவர் இடிந்து விழுந்து நாங்க செத்தப்ப எங்களுக்காக வருத்தப்பட்டது கண்ணீர் வடித்தது அண்ணன் சீமான் அவர்கள். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இவங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க தம்பி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உறுதியா நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துவோம். நீங்க பாருங்க, எங்க பகுதியில நம்ம தங்கச்சி மேனகா நவநீதன் அதீத வாக்குகளை பெறுவாங்கன்னு என்கிட்ட நம்பிக்கையோட சொன்னாங்க அந்த பகுதி மக்கள். இவங்க வெளியில இருந்த ஆளுங்களை கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஒருபோதும் பரிசு பொருட்கள் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறதா இருக்கட்டும், குக்கர் கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பணத்தை அள்ளி அழைக்கிறப்ப மக்களுடைய மனசு மாறாதானே, நீங்க எப்படி இந்த பணத்தை ஏற்பட நினைக்கிறீங்க? அதாவது உண்மைதான், அது அது அதை அதை மறுக்க முடியாது. இந்த வேலையை அதாவது ஜனநாயகத்தின் இந்த திமுக ஜனநாயகத்தின் மீது தொடுக்கிற கொடும் தாக்குதல் அது. இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கறது, பணம் கொடுக்கறது, சற்றேற குறைய ஒரு வாக்குக்கு 30,000 ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. சற்றேற குறைய நேத்து வரைக்கும், இன்னைக்கு என்ன பண்ண போறாங்கிறது தெரியல. நாளைக்கு தேர்தல், இன்னைக்கு இரவு அவங்களுக்கான திருவிழா கோலமா இருக்கும். ஏன்னா களம் அவங்கள்ட்ட இருக்கு, பொருளாதார பின்னணி அவங்க கிட்ட இருக்கு, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. இருந்தாலும் இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு ஒரு 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 மௌன புரட்சியை அந்த இடத்திலே மக்கள் உருவாக்குவார்கள். நாம் தமிழர் கட்சி உறுதியாக வெல்லும். ஏன்னா எங்களுடைய வேட்பாளர் அப்பேற்பட்ட வேட்பாளர், படித்தவர், பண்பாளர். ஒரு அதிலும் 70 ஆண் வேட்பாளர்களுக்கு மத்தியில் ஒரு பெண் வேட்பாளரை, எங்கள் பாட்டி குயிலியை போன்ற ஒரு வீரமிக்கவளை, எங்கள் பாட்டன் ஒண்டி வீரனை போன்ற ஒரு வலிமை மிக்க ஒரு தள ஒரு 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 வேட்பாளரை எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் நிறுத்தி இருக்கிறாங்க. அதனால உறுதியா எங்கள் தங்கச்சி மேனகா நவநீதன் வெல்வாங்க. இந்த பரிசு மலை பணமலைக்கு இடையிலும் சனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்ட தூய ஜனநாயக ஆற்றல்கள் எங்கள் அண்ணன் சீமானுக்கு வாக்கு செலுத்துவாங்க. விவசாயி உறுதியா இந்த முறை அந்த தேர்தலில் ஒரு மௌன புரட்சியை நிகழ்த்துவார். உறுதியா எங்கள் தங்கை மேனகா நவநீதன் வெல்வாங்க. பரிசு பொருட்கள் எல்லாமே கொடுத்தா கூட தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் எங்க அண்ணன் சொன்ன மாதிரிதான், அது ஒரு நாடக கம்பெனி தான். அந்த கம்பெனியே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோங்க தம்பி, நீங்க நாங்க வந்து ஒரு சாலையோட பகுதி வாட்டுல பக்க வாட்டுல நின்றுக்கிட்டு எங்க அண்ணன் தம்பிங்க சும்மா துண்டறிக்க கொடுத்து நாங்க எங்களோட சின்னத்தை காட்டி 5-5 பேரா நின்னுக்கிட்டு போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம அந்த நடைமேடையில நின்னுக்கிட்டு நாங்க எங்க மக்கள்கிட்ட எங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்றோம், அதுக்கு நீங்க அனுமதி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்க தம்பிங்களை 50-60 பேரை எங்க அக்கா தங்கச்சிங்களை நேத்து கைது பண்ணி கொண்டு போறாங்க. கொண்டு போய் எங்களை அச்சுறுத்துறாங்க, அடக்குமுறையை ஏவுறாங்க. ஆனா டன்னு டன்னா பணம் எடுத்துக்கிட்டு மக்களை கொண்டு போய் மாட்டு பட்டியில அடைக்கிற மாதிரி அடைச்சி ஒரு ஜனநாயக படுகொலையை செய்யற திமுகவுக்கு எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்கல. திமுகவுக்கு எதிராக தேர்தல் கமிஷனோ காவல்துறை இந்த தேர்தல் கமிஷனோ காவல்துறையோ எதையும் செய்யாது. எளிய மக்கள் எங்கள் மீது பெரிய அடக்குமுறையை ஏவனுச்சு. இருந்தும் நாங்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டு, எங்கள் தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு, அங்கு வாழும் பெருமளி சமூக மக்கள் மீது நம்பிக்கை கொண்டு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். எங்கள் அண்ணன் மேற்கொண்ட இந்த சூறாவளி பயணம் என்பது திராவிடத்தின் ஆணி வேரை ஆட்டி படைத்திருக்கிறது. அந்த பதட்டம்தான் நேற்று பிரச்சார காலத்துல இருந்த நம்ம முதலமைச்சர் நம்ம ஐயா ஸ்டாலின் ஆளும் கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிறாரு. நாம தான் ஆட்சி செய்யறோங்கிறத அவருக்கு நினைவில்லாத அளவுக்கு அவருக்கு மனச்சோர்வை ஏற்படுத்திய தலைவன் அண்ணன் சீமான். தூங்க ஐயா பழம் இப்போ வந்து அந்த தூக்க கழகத்துல பேசிட்டு ஆமா அந்த தூக்க கழகத்துலதான் நம்ம அரசு அமைச்சிருக்கோம், நம்ம அரசுதான் இருக்குதுங்கிறது கூட தெரியாம ஆளும் அதிமுக அரசுங்கிறாரு. அது ஒரு அப்படி சொல்றாரு இவரு ஈவி கேஸ் இளங்கோவன் போய் நின்னுக்கிட்டு தேர்தல் பிரச்சாரத்துல ரெட்டை விரல் அப்படி கை காட்டுறாரு.
அவர் ஒரு பதட்டத்தில் இருக்கிறாரு. இதெல்லாம் எங்க கொண்டு போய் விட போதுன்னா மீண்டும் இடைத்தேர்தல் எதுவும் அந்த தொகுதிக்கு கொடுத்துருமோன்னு ஒரு பதட்டத்தை நமக்கு உருவாக்குது. அவங்களும் பதறி போய் நிக்கிறாங்க. யாருன்னா ஆளும் அரசு, அவ்வளவு பெரிய அரசு எந்திரம், பொருளாதார பலம், 50 ஆண்டு கால திராவிட பாரம்பரியம், முன்னாள் துணை முதலமைச்சர், முன்னாள் அமைச்சர் கருணாநிதியின் மகன் பதறி போய் நிற்கிறார். பதறி போய் நிற்கிறார் சாமானியன். அரணையூர் பெற்றெடுத்த அண்ணம்மாள் பெற்றெடுத்த காட்டான் சீமானிடத்திலே பதறி போய் நிற்கிறது திராவிடம். அந்த திராவிடம் பிறந்த பெரியார் மண்ணில் பிரபாகரனின் பிள்ளைகள் திராவிடத்திற்கு முடிவுரை எழுதுவார்கள். இந்த காலத்துல உறுதியா எங்க தங்கச்சி ஜெயிப்பாங்க. நிச்சயமா நிச்சயமா. இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்முடைய தினத்திற்கு இவ்வளவு அருமையான கருத்துக்களை சொன்னதுக்கு மிக நன்றி. நாளைக்கு தேர்தல் மக்கள் சிந்திச்சு ஒரு படிச்ச ஒரு திறமையான ஒரு வேட்பாளர் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். நன்றிங்க, நன்றிங்க, மக்களுக்கு நன்றி. நன்றிங்க, நன்றி, நன்றி.